நெல்லையில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவி வழங்க நடிகர் விஜய் சுமார் 12:40 மணி அளவில் நெல்லையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்திற்கு வருகை தந்தார். அங்கு சுமார் 1500 பேருக்கு நிவாரண உதவிகளை வழங்க உள்ளார். அதற்காக விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு டோக்கன்களும் வழங்கப்பட்டன. டோக்கன் வழங்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே திருமண மண்டபத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 25,000 ரூபாயும் தூத்துக்குடி பாத்திமா நகரை சார்ந்த ராபின்சன் என்பவர் மக்களின் வேண்டுகோளுக்கிணங்க ஜெனரேட்டரை இயக்கும் போது உயிரிழந்த அவரது குடும்பத்திற்கு 1,00,000 ரூபாயும் வழங்க உள்ளார். பயனாளிகள் சுமார் 1,500 பேருக்கு மதிய உணவும் அதே திருமண மண்டபத்தில் வழங்கப்படுகிறது. இதற்கான தயாரிப்பு பணியில் சமையல்காரர்கள் ஈடுபட்டு உணவுகள் தயாராக உள்ளது. அறுசுவை சைவ உணவு இதற்காக மண்டபத்தில் தயாரிக்கப்பட்டு உணவு பரிமாறுவதற்கு தயாராக உள்ளது. நடிகர் விஜயும் இங்குதான் உணவு அருந்துவார் என ரசிகர் மன்றத்தினர் கூறுகிறார்கள். இன்று மதியம் சுமார் 12:10 மணி அளவில் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு தனி விமானம் மூலம் வந்த அவர் கார் மூலம் மண்டபத்தை வந்தடைந்தார். மண்டபத்திற்கு வெளியே நூற்றுக்கணக்கான விஜய் ரசிகர்கள் ஆரவாரத்துடன் அவரை வரவேற்றனர். இதேபோல் வீடுகளை இழந்த வள்ளி என்பவருக்கு ரூபாய் 50,000, இசக்கி என்பவருக்கு ரூபாய் 50,000, சங்கரன் என்பவருக்கு ரூபாய் 25,000 மற்றும் வீடுகள் சேதமடைந்த 30 பேருக்கு தலா 25,000 வழங்கினார். மேலும் 5 கிலோ அரிசி, சர்க்கரை, ரவை, கோதுமை, சேமியா, உப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு மற்றும் வேட்டி, சட்டை, துண்டு ஆகியவற்றை 1,500 பேருக்கு வழங்கினார் விஜய். தொடர்ந்து 2,500 பேருக்கு வடை பாயாசத்துடன் அறுசுவை விருந்தும் வழங்கப்பட்டது.